இன்னைக்கு நம்ம சேனல்ல 2007 வெளியான தி மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சூப்பரான தரமான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மாகாரி பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள வராங்க. அங்க இருக்க பெட்டுக்கு கீழே அந்த சின்ன பையனை ஒளிய சொல்லிட்டு அந்த லேடி வெளியில போகலாமே சொல்லி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த லேடியை தூக்கி செவுத்துலயே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோட காலை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு வெளியில போறாங்க. அப்போன்னு பார்த்து இந்த சின்ன பையனோட அக்காகாரி அங்க வந்து உனக்கு எதுவுமே ஆகலல்ல அப்படின்னு இந்த அக்காகாரி பேசிட்டு இவளும் வெளியில போறாங்க. அந்த நேரம் பார்த்து இவளையும் யாரோ ஒருத்தர் அடிச்சு பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்காகாரி காலை பிடிச்சு தர 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 தரனு அங்க இருக்க ரூமுக்குள்ளேயே இழுத்துட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போற அந்த சின்ன பையன் கையில ஒரு பொம்மை காரை எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருக்க ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரை சாகடிச்ச அந்த உருவம் இங்க இந்த சின்ன பையனையும் பார்த்து அவன் அப்படியே கொத்தா தூக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் காரியவும் அவளோட ஃபேமிலியவும் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பாவுக்கு பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கும். அதனால சிட்டியை விட்டு வில்லேஜுக்கு வந்து விவசாயம் பண்ணி தன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த ஃபேமிலி ஃபுல்லாவே இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்திருக்க அந்த வீடு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த மர்மமான வீடு. உள்ள வந்த நம்ம ஹீரோயின் காரியும் வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க ஒரே ஒரு ரூமை மட்டும் திறக்கவே முடியல. அப்பதான் பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயின் காரி வெளியில பார்க்கும் போது அங்க ஒரு காக்கா வந்து இவளையே பயமுறுத்துது. கூடவே அந்த ஜன்னலுக்கு கீழே யாரோ ஒருத்தர் காக்கா மாதிரியான ஒரு உருவத்தையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் காரி பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறமா கிச்சன்ல வந்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க டைம்லயே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான் இல்லையா, அந்த கபோர்டை திறந்து பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் காரி. அந்த சின்ன பையன் கையில இருந்த அந்த பொம்மை காரு இன்னும் இந்த கபோர்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஹீரோயின் காரி இதையெல்லாம் பார்த்து எடுக்கலாமே சொல்லி பக்கத்துல போகும்போது திடீர்னு அந்த பொம்மை காரு நகர்ந்து வந்து நம்ம ஹீரோயின் காரியை பயமுறுத்த பயபுள்ள பார்த்து அரண்டு போறா. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் காரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இவளோட அப்பங்கார அங்க வந்து நமக்கு பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ் ஆயிருச்சு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், தயவு செஞ்சு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறான். ஆக்சுவலா இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, சிட்டிக்குள்ள இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காரி தன்னோட அம்மாவும் அப்பாவும் இல்லாத காரணத்தால சின்ன பையன் அந்த பெண்ணை பேபி சிட்டர், அதாவது இந்த குழந்தைய பாத்துக்கிற ஆயா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் காரியும் சரி ஓகேன்னு கூட்டிட்டு வரலான்னு போயிருப்பா. ஆனா அந்த நேரம் பார்த்து இவ தண்ணி அடிச்சிருந்திருப்பா, அதனால இவ ஓட்டிட்டு வந்த அந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்பையில இருந்தே நம்ம ஹீரோ பயபுள்ள இவகிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயினோட தம்பிக்காரா இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் பேச்சு நின்னு போயிருக்கும். இதனாலேயே நம்ம ஹீரோயின் காரி கிட்ட இந்த அப்பங்கார சரியாவே பேச மாட்டாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. நம்ம ஹீரோயின் காரி வீட்டுல இருக்க ஜன்னல் எல்லாமே தொடச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா முன்னாடி பார்க்கும் போது அந்த கண்ணாடியில ஒரே ஒரு காக்காவை மட்டும் யாரோ வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா இப்ப பார்க்கும் போது அதுக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு உருவத்தையும் வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க இந்த அம்மாகாரியும் அங்க இருக்க பெட்டை சரி பண்ணலாமே அப்படின்னு போர்வையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பையன் கண்ணுக்கு மட்டும் அந்த பெட்ஷீட்டை தூக்கும் போது அதுக்குள்ள ஏதோ ஒரு பேயோட கால்கள் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதை இந்த அம்மாகாரி பார்க்கவே இல்லைங்க. அப்பதான் அந்த ரூமுக்குள்ளேயே அங்க இருக்க செவுத்துல ஏதோ ஒரு கரை இருக்க மாதிரி பாக்குறாங்க. இதே டைம்ல வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோ அங்க இருக்க ட்ரக்க சரி பண்ணலாமே சொல்லி பார்க்கும் போது அங்க ஒரு கோட் சூட்டு போட்ட ஒரு வயசான ஆள் வராங்க. நம்ம ஹீரோவைய பார்த்து இந்த வீட்டை இன்னும் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, உனக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நான் இந்த டீலை முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசான ஆள் சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சார் அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, இப்போதைக்கு நான் இங்க இருக்க இடத்த வச்சு அதுல விவசாயம் பண்ணி இங்க சூரியகாந்தி பூக்களை வர வச்சு அது மூலியமா தான் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவிலேயே இருக்க, அதனால எனக்கு இந்த டீல சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ள இருக்க அந்த அம்மாகாரியும் செவுத்துல இருக்க அந்த கரையை தொடக்கலாமே அப்படின்னு ஸ்டூலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கீழே இருக்க அந்த சின்ன பையன் மேல இருக்க ரூஃபையே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இந்த அம்மாகாரியும் பாக்குறாங்க, ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் அங்க இருக்க ரூஃபையே பார்த்து தனியா சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். இத பார்த்ததுமே தம்பி ராசா நீ விளையாண்டதெல்லாம் போதும் தூங்கு அப்படின்னு அவன் தூங்குற அந்த தொட்டிலுக்குள்ளேயே நம்ம சின்ன பையனை வச்சுட்டு
மறுபடியும் நம்ம ஹீரோ அங்கே இருக்க கதவை சாத்திட்டு வெளியில் போகிறான். ஆனால் அந்த சின்ன பையன் மறுபடியும் சிரிக்கிற சத்தம் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கேமராவும் ஜூம் அவுட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அங்கே ரெண்டு கால்கள், அதாவது பேயோட கால்கள் இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மாகாரி வெளியில் வந்து பார்த்தா அதே ரூமுக்குள்ளே அந்த கரையை தொடச்சாங்க பார்த்தீங்களா, அந்த கரை தொடச்ச இடம் மறுபடியும் கரையாகவே இருக்கு. இந்த கரை எப்படிரா மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு இந்த ஆத்தாகாரி யோசிக்கிற டைம்லயே நம்ம ஹீரோன் காரி பக்கத்தில் இருக்க டவுனுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு கேட்குறா. சரி ஓகேன்னு இந்த அப்பங்காரன், சரி வாமா நானே உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க டவுனுக்குள்ள இருக்க ஒரு கடைக்கு வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் காரி அந்த கடையிலேயே ஒட்டி இருக்க ஒரு சில பேப்பர் எல்லாம் பாக்குறாங்க, அதாவது நியூஸ் பேப்பர். இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க அந்த சின்ன பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவன் ஸ்பூனோட ரிஃப்ளெக்ஷன்ல இவனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் அங்க இருக்க செவுத்து மலையை ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த சின்ன பையன் பக்கத்துல இருக்க ரூமுக்கு வராங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட நம்ம ஹீரோன் காரி இந்த கதவை திறக்க பார்த்திருப்பான். ஆனா அந்த கதவு திறந்திருக்க முடியாது. அந்த நேரம் பார்த்து அந்த பேய் பயபுள்ள அந்த ரூமுக்குள்ள போற மாதிரியும் காட்டுறாங்க. இதை பார்க்குற அந்த சின்ன பையன் கதவை திறக்கலாமே சொல்லி பக்கத்துல போகும்போது கரெக்டா இந்த அம்மா காரி இங்க வந்து அந்த சின்ன பையனை தூக்கிடுறாங்க. எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு அவனை தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. சிட்டிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோன் காரியும் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன்னு வெளியில வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் காரி பக்கத்திலேயே பேஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க இருக்க பாபி அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்ததும் கொஞ்சம் நல்லா பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் காரியும் அப்பங்காரன் இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. உள்ள இருக்க அம்மா காரி அங்க செவுத்துல இருக்க கரையெல்லாம் மறுபடியும் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் காரி கிட்ட நீ இங்க இருக்க பெட்டியெல்லாம் பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு நம்ம ஹீரோன் காரியும் அந்த பெட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. அந்த ரூமோட கதவையும் நம்ம ஹீரோன் காரி திறக்க பாக்குறாங்க. ஆனா இவளால முடியல. சரி ஓகேன்னு கையில கொண்டு வந்த அந்த பெட்டியை கீழே வச்சுட்டு மறுபடியும் திறக்கலாமே சொல்லி பார்க்கும்போது திறக்க முடியாம இருந்த அந்த கதவு இப்ப தானாவே திறந்திருக்கு. பார்த்து நம்ம ஹீரோன் காரி அரண்டு போறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் காரி பெட்டிகளை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் இந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளியில போறதுக்கான இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ரூமுக்குள்ள ஒரு லாக்கெட் இருக்க மாதிரியும் பாக்குறாங்க. சரி ஓகேன்னு அதை எடுத்து நம்ம ஹீரோன் காரி திறக்கலாமே சொல்லி பார்க்கும்போது அதை திறக்கவே முடியல. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு பக்கத்துல பாக்கும்போது அங்க ஒரு காக்கா இறந்து போயிருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோன் காரி குச்ச வச்ச அந்த காக்காவை வெளியில போடலாமே சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த காக்கா பயபுள்ள நம்ம ஹீரோன் காரியவே பயமுறுத்துது. பயபுள்ள பார்த்து நடு நடுங்கி போறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில இருக்க நம்ம ஹீரோவும் காருக்குள்ள இருக்க விதைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கலாமேனு சொல்லி பார்க்கும்போது அந்த நேரம் பார்த்து அந்த வயசான ஆளு மறுபடியும் இங்கேயே வரான். மறுபடியும் இந்த வீட்டை விக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு விக்கிற ஐடியாவே கிடையாது, தயவு செஞ்சு இனிமே வீட்டுக்கு வராத அப்படின்னு செருப்பால் அடிக்காத குறையா அந்த ஆளை திட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அந்த ஆள் கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ காரை பாப்பான் பாருங்க, அவன் கொண்டு வந்த அந்த விதைகளை எக்கச்சக்கமான காக்காக்கள் உள்ள பூந்து தாறு மர திங்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த காக்காவை விரட்டலாமே சொல்லி பார்ப்பான். ஆனா அதுல ஒரு காக்கா நம்ம ஹீரோவோட கையவே கடிச்சு வச்சிரும். கடுப்பாகிற நம்ம ஹீரோ கல்லு கட்டையெல்லாம் எடுத்து விசிறாங்க. ஆனா அப்பையும் கூட அங்க இருக்க காக்கா எல்லாமே போக மாட்டுது. அந்த நேரம் பார்த்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்க இருக்க எல்லா காக்காக்களுமே பயந்து ஓடுது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு தொப்பிக்கார வராங்க. இத பாக்குற நம்ம ஹீரோவும் நீ யாரு எங்கிருந்து வரன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேரு ஜான், பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு வேலை தேடி போறேன், உங்ககிட்ட வேலை இருந்தா சொல்லுங்க, எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க இப்ப இருக்க நிலைமையில என்னால உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா சாப்பாடு கொடுக்கலாம், தங்கறதுக்கு இடம் வேணா கொடுக்கலாம், இதுக்கு ஓகேனா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட சொல்றாங்க. பதிலுக்கு அந்த தொப்பிக்காரனும் நான் ஒரு ஒண்டிக்கட்டை, நீங்க எனக்கு சம்பளத்தை பொறுமையா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கூடயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். கூடவே நம்ம ஹீரோ தன்னோட பொண்டாட்டி சேர்ந்து ஒரு வழியா அந்த சூரியகாந்தி பூக்களை மலர வச்சாங்க. ஒரு நாள் இந்த அப்பங்கார வேலை பார்க்கும் போது தெரியாதனமா இவன் கையில ஒரு அடிபட்டு போகுது. இப்போ அந்த காயத்துக்கு கண்டிப்பா தையல் போட்டு ஆகணும்
அப்படிங்கிற காரணத்தால இங்க இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பங்கார அந்த அம்மாகாரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி பக்கத்துல இருக்க டவுனுக்குள்ள போறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் காரியும் அந்த சின்ன பையனும் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில பாக்கும்போது எக்கச்சக்கமான காக்காக்கள் அவங்க வீட்டு மேல உட்கார்ந்து இருக்கத பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் காரி. அப்போ அந்த ஜான் அங்க வராங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின் காரி கிட்ட சொல்றான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது, தன்னோட தம்பிக்காக நம்ம ஹீரோயின் காரி சாப்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து டம்மு டும்மு அப்படின்னு வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் காரியும் என்னடான்னு வந்து பார்த்தா படிகட்டோட கைப்பிடியே தனியா உடஞ்சு விழுதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருளுமே தாறுமாறா பறந்து போய் உடைய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் காரி தன்னோட தம்பியை வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு போன் பண்றாங்க. இவ போன்ல பேசுற அதே டைம்லயே பொம்மக்காரு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த சின்ன பையன் அங்கிருந்து தனியா நடந்து போறான். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு கூட இருந்த தம்பிகார எங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் காரியும் தேட ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்க இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பொம்மை கார் இருக்கதையும் பாக்குறாங்க. ஒருவேளை தம்பிகாரன் தெரியாம உள்ள விழுந்துட்டான் போல அப்படின்னு பயந்து போன நம்ம ஹீரோயின் காரி பக்கத்துல போயிட்டு பின்னாடி திரும்பி பாப்பா பாருங்க. ஆக்சுவலா தம்பிகாரன் பின்னாடி நிக்கிறான். அப்பாடா நல்ல வேளை தம்பிக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு பெருமூச்சு விடுற டைம்லயே எக்கச்சக்கமான பேய்களோட கைகள் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்க இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போகுது. ஹீரோயின் காரியோட சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோயின் காரி அங்கிருந்து வெளியில வந்து தம்பிகாரனையும் தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜான் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது பதிலுக்கு நம்ம ஹீரோயின் காரியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் காரி போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பாளையா, அந்த போலீஸ்காரங்களும் இங்க வந்துடுறாங்க. வெளியில போனா இந்த அம்மாகாரி அப்பங்காரன் இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்க இருக்க எந்த ஒரு பொருளுமே உடையில செதறி போகல. எல்லா பொருளுமே வச்ச இடத்துல வச்சபடியே இருக்கு. பார்த்து நம்ம ஹீரோயின் காரி அரண்டு போறா. அப்பதான் இங்க வந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயினோட அப்பங்காரனை தனியா பார்த்து இப்படி தாங்க வயசு பொண்ணுங்க தங்களை கண்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தேவையில்லாத ஒரு சில வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இனிமே உங்க பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் காரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றாங்க. ஆனா இதை எதையுமே இந்த அம்மா அப்பா நம்பவே மாட்டாங்க. சரி விடு, இந்த மாதிரி இனிமே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரியவும் தூங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் காரிக்குள்ள இருக்க அந்த பயம் இன்னும் போகவே இல்லைங்க. அப்பதான் அந்த சின்ன பையனை பார்த்து தம்பி நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு தூக்கி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த தம்பிகாரன் அவன் ஒரு பக்கமா கைய காட்டுறான். இத பாக்குற நம்ம ஹீரோயின் காரியும் சரி ஓகேன்னு அந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறா. அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயின் காரிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் காரி பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. இப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோயின் காரி அடுத்த நாள் காலையில சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க டவுனுக்குள்ள வராங்க. இவ பாபின்னு ஒரு பையனை பார்த்தா பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு என்னோட வீட்டை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் காரி கேட்கும் போது எனக்கு உன்னோட வீட்டை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா நீங்க தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டை பத்தி நிறைய பேரு நிறைய விதமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் காரி இங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு டிராயிங்கும் இருக்கு. அதுல அம்மா அப்பா அக்கா தம்பி இவங்க நாலு பேரை பத்தின ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கு. இதையெல்லாம் பாக்குற டைம்லயே திடீர்னு ஒரு பேய் நம்ம ஹீரோயின் காரி தலையவே கொத்தா பிடிச்சி இழுக்குது. பயபுள்ள பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிச்சு மேல வரலாமே சொல்லி பார்க்கும் போது அங்க இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளியில வந்து நம்ம ஹீரோயின் காரியோட காலை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்து கீழே போடுது. ஆனா நம்ம ஹீரோயின் காரியும் சேத்துக்குள்ள விழுவான்னு பார்த்தா அவ அங்க இருக்க பேஸ்மெண்ட்ல விழுறாங்க. அந்த இடமே நார்மலா இருக்கு. ஆக்சுவலா இவ கண்டது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோயின் காரிக்கு உசுரே இல்ல. மூளையில உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இத பாக்குற அந்த தொப்பிக்கார ஜான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இவளும் நடந்த எல்லாத்தையுமே இந்த ஜான் கிட்ட சொல்றா. பதிலுக்கு இந்த ஜானும் சரி ஓகே அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும், அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிரும் அப்படின்னு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட அந்த செடிகள் எல்லாமே அறுவடை செய்யறதுக்கான நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துருச்சு. அப்பதான் நம்ம ஹீரோயின் காரி ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும் போது அந்த தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி பாக்குறா. சரி ஓகேன்னு அந்த உருவத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அது ஒரு சின்ன பண்ணைக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயின் காரியும் உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்க டைம்லயே இவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரியும் காட்டுறாங்க. பயபுள்ள என்னடான்னு சுத்தி முத்தி பாப்பா பாருங்க. அங்க ஒரு மூலையில சின்ன பையனோட பேய் குத்த வச்சு உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. இத பாக்குற நம்ம ஹீரோயின் காரி அது பேயின்னு கூட தெரியாம தம்பி நீ யாரா இங்க எப்படி
வந்த அப்படின்னு பேசுறதுக்காக பக்கத்துல போக திடீர்னு அந்த பேய் நம்ம ஹீரோனை பார்த்து தாக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனுக்காரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, அவ உடம்பு ஃபுல்லாவே காயமா இருக்கு. இது எல்லாமே அந்த பேய்கள் பண்ண வேலை தாங்க. நம்ம ஹீரோனுக்காரியும் அந்த அப்பங்கார அம்மாகாரி இவங்க மூணு பேருமே திரும்பி வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் நம்ம ஹீரோன்காரி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, இதுக்கெல்லாம் காரணம் பேய் தான் அப்படின்னு. ஆனா அப்பையும் நம்ம ஹீரோன்காரிய இவங்க நம்பவே மாட்டாங்க. பதிலுக்கு இந்த அப்பங்காரனும், உனக்கு வைத்தியம் பார்த்த அந்த டாக்டரே சொல்றான், உன் உடம்புல இருக்க அந்த காயங்கள் எல்லாமே உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்ட அறுவடை செய்யக்கூடிய நாள் கூட வந்துருச்சு, தேவையில்லாம எந்த ஒரு வேலையுமே பார்க்காத அப்படின்னு நம்ம ஹீரோன்காரி கிட்ட காட்டு கத்து கத்துறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன்காரி வீட்டுக்கு வந்து அவ உடம்புல இருக்க பேண்டேஜ் எல்லாம் கடுப்புல பிச்சு போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவ்வளவு நாளா இவ ஒரு லாக்கெட்டை திறக்க பார்த்திருப்பா இல்லையா, அந்த லாக்கெட் இப்ப தானாவே திறக்குது. இதே டைம்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள இருந்த ஹீரோன்காரிய காணோம். எங்கடா போனா அப்படின்னு இந்த அப்பங்கார ஒரு பக்கமா தேடி போறாங்க. ஆனா நம்ம ஹீரோன்காரி சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க டவுனுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து பாபி அங்க வரான். இத பார்த்ததுமே நம்ம ஹீரோன்காரி சைக்கிளை தூக்கி கார்ல போட்டுட்டு பாபி கூட பக்கத்துல இருக்க டவுனுக்கு போறா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோன்காரி ஒரு கடைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒட்டி இருக்க மாதிரி பாத்துருப்பா இல்லையா, அந்த பேப்பர்ல இருக்க ஒரு ஃபேமிலியோட போட்டோவையும் இப்ப நம்ம ஹீரோன்காரி கையில இருக்க அந்த லாக்கெட்டோட போட்டோவையும் எடுத்து ஒன்னா வச்சு பார்க்கும்போது லாக்கெட்ல இருக்க லேடியோட போட்டோவும் இங்க ஒட்டி இருக்க லேடியோட போட்டோவும் ஒரே ஆளு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா ஜான் அப்படிங்கிற ஆளு, அந்த ஆளு இவங்க ஃபேமிலி கூட இருக்கான். இதையெல்லாம் பார்த்து அரண்டு போன நம்ம ஹீரோன்காரி காரை எடுத்துக்கிட்டு பாபியவும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து இவங்க ரெண்டு பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க ஜான் வேலை பார்க்கும் போது அங்க இருக்க நிறைய காக்காக்கள் பறந்து வந்து நேரா இந்த ஜான் பயிலையே தாறுமாறா தாக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பயபுள்ள அதே இடத்துல மயங்கி போறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோன்காரியோட அம்மாவை காட்டுறாங்க. அவ தன்னோட பையன்கிட்ட பேசிக்கிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா பாருங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க ரூமுக்குள்ளேயே இருக்க ஒரு கரபடைஞ்ச இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து ஒரு வினோதமான பயங்கரமான ஒரு பேய் வெளியில வர மாதிரி பார்க்க பயபுள்ளக்கு உசுரே இல்லைங்க. இந்த ஆத்தாகாரி தன்னோட பிள்ளைய தூக்கிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா பொருளை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்ப பாப்பா. இதே டைம்ல மயங்கி போன நம்ம ஜானை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு சில இலூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. வெளியில கிளம்புற இந்த அம்மாகாரிய பார்க்கும் போது இந்த ஜானுக்கு அவனோட பொண்டாட்டி மாதிரி தெரியுது. என்ன விட்டு எங்கடி போற பொண்டாட்டி அப்படின்னு ஜான் கேக்குறாங்க. பதிலுக்கு இந்த அம்மாகாரியும் யாருக்கு யாரு பொண்டாட்டி அப்படின்னு இந்த அம்மாகாரி அங்கிருந்து கிளம்ப பாப்பாங்க. இத பாக்குற ஜான் பையன் பொடனையை காட்டி ஒரே இழுப்பு, பயபுள்ள அதே இடத்துல தொப்புன்னு விழுறாங்க. மறுபடியும் அடிக்கலாமே சொல்லி பார்க்கும் போது இந்த அம்மாகாரி எப்படியோ ஜானை தள்ளி விட்டுட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த ஜானும் அந்த கதவை திறக்க பாக்குறான். ஆனா அவனால அந்த கதவை திறக்கவே முடியல. இதே டைம்ல பாபியும் நம்ம ஹீரோன்காரியும் இவங்க ரெண்டு பேருமே கையில கோடாரி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா அந்த ஜான் பயபுள்ள கையில ஒரு ஈட்டி மாதிரியான ஒரு பொருளை வச்சு இவங்க ரெண்டு பேரையுமே சாகடிக்க பாக்குறான். ஒரு கட்டத்துல பாபியவே அடிச்சு மயங்க வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன்காரி எப்படியோ தப்பிச்சு அம்மாகாரியும் தம்பிகாரனும் ஒளிஞ்சிருக்க அந்த ரூமுக்குள்ளேயே வந்து இவளும் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா வெளியில இருக்க ஜான் சும்மா இல்லங்க, கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த கதவையை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். அதனால நம்ம ஹீரோன்காரி இங்க இருக்க வெளிச்சத்தை வச்சு நம்மள கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பொட்டியெல்லாம் வச்சு உள்ள வர வெளிச்சத்தை எல்லாத்தையுமே மறைக்கிறா. உள்ள வந்த ஜானு எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோன்காரியவும் இந்த அம்மாகாரியவும் தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து வெளியில போன நம்ம ஹீரோவும் திரும்பி வந்து பார்த்தா பாபி மயங்கி கிடக்கிறத பார்த்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வரான். ஹீரோன்காரியும் வந்திருக்கிறது அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பான்னு கத்துவா பாருங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்த ஜானு ஈட்டியை வச்சு ஒரே குத்து. இத பாக்குற நம்ம ஹீரோன்காரி கையில ஒரு கட்டை எடுத்து அடிக்கலாமே சொல்லி பார்க்கும் போது அந்த ஜான் பையன் நம்ம ஹீரோன்காரியவே அடிச்சு சாகடிக்க பாப்பான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருக்க ஃபுளோர் சகதி எல்லாமே சேரா மாற ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன்காரி உன்னோட குடும்பம் நாங்க கிடையாதுன்னு சொல்லி ஜானோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரே மிதி. பின்னாடி இருக்க சேத்துக்குள்ளேயே அந்த ஜான் பயபுள்ள தொப்புன்னு விழுறாங்க. அதுக்குள்ள இருந்து நிறைய பேய்கள், அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம் இல்லையா, முகத்தையே காட்டாம ஒரு மூணு பேரை யாரோ ஒருத்தர் சாகடிக்கிற மாதிரி, அது பேய் கிடையாதுங்க இந்த பயபுள்ள தான். இந்த ஜான் அப்படிங்கிற ஆளு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் ஃபேமிலியவே சாகடிச்சு இந்த வீட்டுக்கு கீழேயே புதைச்சு வச்சிருக்கான் போல. அந்த ஜானை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க அந்த பேய்கள் இங்க வந்து இவ்வளவு அலும்பு பண்ணிருக்கு. ஆனா இப்ப கூட அந்த ஜான் சும்மா இல்லைங்க, மறுபடியும் நம்ம ஹீரோன்காரியோட காலையே பிடிச்சி அந்த சேத்துக்குள்ள இழுக்க பார்க்க அந்த நேரம் பார்த்து இந்த அப்பங்காரன் அங்க வந்து கரெக்டா நம்ம ஹீரோன்காரியை எப்படியோ காப்பாத்துறான். அவ்வளவுதாங்க, அந்த ஜான் அதே இடத்துல செத்து போறான். இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான போலீஸ்காரங்க வராங்க.
பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன் காரியோட ஃபேமிலி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த சூரியகாந்தி பூக்களையும் அறுவடை செய்யறாங்க. கூடவே நம்ம ஹீரோனோட தம்பிகாரனுக்கு பேச முடியாது இல்லையா, இப்போ அவனும் சரமாரியா நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.